हर हर नमः पार्वती पतये हर हर महादेव शैवम तळैत्त देशम इंद तमिळ्नाडु काश्मीर आरंभित्तु कन्याकुमारी वरैयिलुम इरुक्कक्कूडिय इंद भारत देशत्तिन अनैत्तु मानिलंगळिलुम शिव वळिपाडु ओरु पेरिय तोंडागवे செய்யப்பட்டு வருகின்றது பக்த கோடிகளால் உத்தரகண்ட் மாநிலத்தில் இருக்கக்கூடிய கேதாரேஸ்வரம் இந்த கேதார்நாத் அப்படினு சொல்லக்கூடிய அந்த க்ஷேத்திரம் நம்ம எல்லாருக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய பேருக்கு இருக்காது ஆனா நம்ம தமிழர்களிடையே ஒரு தொன்றுதொட்டு ஒரு விரத வழிபாடாக இது நடைபெற்று வருகின்றது அது என்னன்னா தீபாவளி அன்று செய்யக்கூடிய கேதார கௌரி விரதம்னு சொல்லுவா இந்த கேதார கௌரி விரதம் அப்படிங்கிறது எம்பெருமான் பார்வதி பரமேஸ்வரர் சமேதராக கைலாயத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது ரிஷிகள் முனிவர்கள் எல்லாம் எம்பெருமானை தரிசிப்பதற்காக வரும்பொழுது அந்த பிருங்கி மகரிஷின்றவர் எல்லா தேவர்களோடையும் முனிவர்களோடையும் கலந்து வருகின்றார் சிவனை தவிர வேற யாரையும் வழிபடாத கொள்கை உடையவர் என்பதால் பார்வதி தேவியை வழிபடாது பரமேஸ்வரனுக்கு மாத்திரம் நமஸ்காரம் பண்ணிட்டு அண்ணண்ட போயிடுறார் பார்வதி தேவி தன்னை நீ ஏன் வணங்கவில்லை என்று கோபித்து கேட்ட பொழுது சிவனை தவிர யாரையும் வணங்க மாட்டேன் அப்படினு சொல்றா சொன்ன உடனே பார்வதி தேவி அவருடைய உடம்பில் இருந்த தன்னுடைய அம்சமான சக்தியை எடுத்த பொழுது சக்தியை இழந்து அவர் கீழே விழுந்துறார் பரமேஸ்வரன் ஒரு கை தடி அவருக்கு கொடுத்து எழுப்பி விடுறார் பார்வதி தேவி என்னிடம் இணக்கம் இல்லாத இருந்த அந்த ரிஷியை தாங்கள் காப்பாற்றி விடுவீர்கள் என்று சொல்லி பரமேஸ்வரனை நீங்கி சென்று விடுகின்றார் அதன் பின்னர் பரமேஸ்வரனை அடைவதற்கான வழியாக ரிஷிகளால் உபதேசிக்கப்பட்ட வகையில் அந்த கேதார கௌரி விரதத்தை நூற்று எம்பெருமானுடன் சேர்ந்ததாக அதிகம் அந்த விதமாக கேதாரநாதம் என்பது தெரிந்தும் தெரியாமலும் கூட நாம ஒரு ஒரு நாட்கள்ல வழிபடக்கூடிய ஒரு பெரிய க்ஷேத்திரம் அந்த கேதாரநாதத்தில் துவங்கி தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு சிவாலயங்கள் குறிப்பாக சோழர்கள் காலத்திலும் பாண்டியர்கள் காலத்திலும் இந்த சிவ வழிபாடு சைவ வழிபாடு பெரிதாக மக்களிடையே எடுத்து செல்லப்பட்டு ராஜராஜேஸ்வரம் என்று சொல்லக்கூடிய தஞ்சை பெரிய கோயிலும் கங்கை கொண்ட சோழபுரம் கோவிலும் மற்றும் பல்வேறு திருவடையாடல் புராணத்திற்கு தொடர்புடைய ஆலயங்களும் அப்பர் சுந்தரர் மாணிக்கவாசகர் திருஞான சம்பந்தர் என்று சமயக்குரவர்களால் பாடல் பெற்ற ஸ்தலங்களும் இருக்கக்கூடிய இந்த ஒரு புண்ணிய தேசம் தமிழ்நாடு இந்த புண்ணிய தேசத்தில் எம்பெருமானின் வழிபாடுகளை பற்றி நாம் பேசுவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு சிவபெருமானை பொறுத்தவரையில் கேட்பவருக்கு கேட்ட வரங்களை உடனடியாக அளித்தரக்கூடியவர் அவருக்கான சிறந்த வழிபாடு முறைகள் அப்படினாக்க சோமவார விரதம்னு சொல்லக்கூடியது திங்கட்கிழமைகளில் எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய விரதம் மிகவும் சிறந்த பலன்களை அளிக்கக்கூடியது அதேபோல மாதா மாதம் இரண்டு பிறைகளிலும் வளர்பிறை மற்றும் தேய்பிறை நாட்களில் திரையோதசி திதியில் வரக்கூடிய பிரதோஷ வழிபாடு என்பதும் எம்பெருமானுக்கு ஒரு சிறந்த வழிபாட்டு முறை அந்த வகையில் திரையோதசி நன்னாளில் எம்பெருமான் தேவர்களுக்கு எவ்வாறு அருள் புரிந்தார் என்பதற்கான ஒரு திருவிளையாடல் தான் இந்த பிரதோஷ வழிபாடு பிரதோஷ வழிபாட்டிற்கு காரணமாக கூறப்படுவது தேவர்களும் அசுரர்களும் அமிர்த கலசத்தை பெறுவதற்காக மந்தார மலையை மத்தாக கொண்டு வாசுகி எனும் பாம்பை அந்த மத்தின் கயிறாக கொண்டு ஒரு புறம் தேவர்களும் ஒரு புறம் அசுரர்களும் நின்று அந்த பார்க்கடலை கடைகின்றனர் அவ்வாறு கடையும் பொழுது அந்த வாசுகி பாம்பின் விஷமானது அந்த சமுத்திரத்தில் விழுந்து இந்த மூன்று உலகங்களையும் தகிக்கக்கூடியதாக இருந்த நேரத்தில் தேவர்களும் அசுரர்களும் என்ன செய்வது என்று அறியாமல் அந்த விஷத்தின் தாக்கத்தால் பாதிக்கப்பட்டு அந்த கைலாயத்தையே பலமும் இடமுமாக மாறி மாறி சுற்றி வந்ததை குறிக்கும் விதமாகத்தான் சோமசூக்த பிரதட்சிணம் என்று சொல்லக்கூடிய இந்த பிரதட்சிணமானது பிரதோஷ காலங்களில் எம்பெருமானுக்கு செய்யப்படுகின்றது அது எவ்வாறாக என்றால் எம்பெருமானுடைய சன்னதியில் இருந்து அபிஷேக ஜலம் வெளிப்படக்கூடிய கோமுகியில் சண்டிகேஸ்வரர் பகுதியில் இருந்து
இடமாக ஆரம்பித்து நந்தியம்பெருமானுக்கு பின்புறத்தில் வந்து வலம் வருவதை பாதியில் நிறுத்தி மீண்டும் இடமிருந்து வலமாகவும் வலமிருந்து இடமாகவும் மூன்று முறை செய்வது சோமசூக்த பிரதட்சணம் என்று ஒரு பிரதட்சணம். அவ்வாறாக ஒன்பது முறைகள் செய்யும் பொழுது மூன்று முறை சோமசூக்த பிரதட்சணம் செய்ததாக ஐதீகம். அதில் எம்பெருமான் விஷாபஹரண மூர்த்தியாக தோன்றி அந்த விஷத்தை தான் உட்கொண்டு பார்வதி தேவியார் அந்த விஷம் எம்பெருமானுக்கு உள்ளே சென்றுவிடக்கூடாது என்பதற்காக அவருடைய தொண்டையில் கையை வைத்து அந்த விஷமானது எம்பெருமானின் தொண்டையிலேயே நின்று அவருடைய கண்டமாகிய தொண்டை நீல நிறம் ஆனதால் நீலகண்டன் எனும் பெயரையும் பெற்று எம்பெருமான் அந்த கொடிய விஷத்திலிருந்து தேவர்களையும் அசுரர்களையும் காத்து ஆட்கொண்டு அருளிய காலம் பிரதோஷ காலம். அது அந்த திரையோதசி நாட்களில் வரக்கூடியது. இந்த மகாசிவராத்திரி நன்னாளில் பார்த்தால் திரையோதசியும் சதுர்தசியும் ஒரே நாளில் வருகின்றது. அன்றைய தினம் மாலை பிரதோஷ வழிபாடும் அதைத் தொடர்ந்து இரவு லிங்கோத்பவ காலத்தில் சதுர்தசி ஏற்பட்டு விடுகின்றதால் அன்றைய தினத்திலேயே மகாசிவராத்திரியுமாக ஒரே நாளில் இரண்டு புண்ணிய பலன்களை அளிக்கக்கூடியதாக ஒரு நான்கு ஐந்து வருடங்களுக்கு வரக்கூடிய ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய இந்த விதமாக இந்த சிவராத்திரி மேலும் சிறப்பு உடையதாக இருக்கின்றது. ஒரே நாளில் எம்பெருமானுடைய திரையோதசி வழிபாடு ஆகிய பிரதோஷ வழிபாட்டையும் அதே நன்னாளில் எம்பெருமானுக்கான மகாசிவராத்திரி விழாவையும் வழிபடக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு இந்த வருடத்தில் இருக்கக்கூடிய மகாசிவராத்திரியில் நமக்கு அமைந்திருக்கிறது. இந்த மகாசிவராத்திரி நன்னாளில் எம்பெருமானுக்கு இரவு முழுவதும் நான்கு கால பூஜை அபிஷேக ஆராதனைகள் எல்லாம் நடைபெற்று எம்பெருமானுக்கு சிறப்பு வழிபாடுகளை செய்து எம்பெருமானின் அருளை பெறுவோமாக. சிவ சிவ என்றிடில் தீவினை மாளும் சிவ சிவ என்றிட தேவரும் ஆவார் சிவ சிவ என்றிட சிவகதிதானே. சிவ சிவன்னு சொல்லாதவர்கள் தீவினையாளர்கள். சிவ சிவ என்றிடில் தீவினைகள் எல்லாம் மாளும் சிவ சிவ என்றிடில் தேவர்கள் ஆவார்கள். சிவ சிவ என்று சொல்றால் சிவகதியை அடையலாம்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த விதத்தில் சிவசிவ நம சிவாயா என்ற பஞ்சாட்சரத்தை மனதில் நீங்காது கொண்டு ஜபித்து எம்பெருமானனை அருளை பெறுவோமாக என்று கூறி உங்கள் அனைவருக்கும் இந்த மகாசிவராத்திரி நல்வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகின்றோம். லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.